எல்லோருக்கும் வணக்கம். உண்மையிலே இலங்கையிலே அரசியலில் அதிரடி மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மக்கள் தேவையானது என்னமோ, மக்களுக்கு தேவையானது என்னமோ, ஆனால் நாட்டில் நடந்து கொண்டிருப்பவை வேறு விதமாக இருக்கின்றது. இன்று மக்கள் கோட்டா ஹோஹோம், ஜனாதிபதியை பதவி விலகுமாறும் வீட்டுக்கு செல்லுமாறும் கேட்கின்றார்கள். ராஜபக்ச குடும்பத்தையே அரசியலில் விட்டு ஒதுங்குமாறும், அவர்கள் கடந்த காலங்களிலே இந்த நாட்டில் கொள்ளையடித்த பணங்களை திருப்பி தருமாறும் கேட்கின்றார்கள். ஆனால் மாறாக அரசாங்கம் மாறிக்கொண்டிருக்கின்றது, ஜனாதிபதி மாறவில்லை. இந்த உடனடி பொருளாதார பின்னடைவுக்கு முக்கியமான காரணமானவர் இந்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள். இலங்கையின் பொருளாதார பின்னடைவு கடந்த ஒவ்வொரு மாறி மாறி வந்த அரசாங்கங்களினாலும் ஏற்படுத்தப்பட்டவையாக இருந்தாலும், உடனடியாக இருக்கின்ற இந்த பொருளாதார பின்னடைவுக்கு முற்றுமுழுதான காரணமாக இந்த ஜனாதிபதி தான் இருக்கின்றார். ஏனென்றால் இந்த ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்த உடனே, அதாவது அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போதே, இந்த நாட்டின் வருமான வரியை குறைப்பதாக கூறியிருந்தார். அதாவது முதலாளிமாருக்கான சலுகைகளை ஏற்படுத்தி தருவதாக கூறியிருந்தார். அந்த வகையில் இவர் ஆட்சிக்கு வந்தவுடன் வரியை 8% குறைத்தார். இதனால் இந்த நாட்டிற்கு வர வேண்டிய வருமானம் பின்தள்ளப்பட்டது. அதற்கும் மேலாக உரம் விவசாயிகளின் வயிற்றிலே கையை வைத்தார். இந்த உரப்பிரச்சனையினால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே விவசாய செய்கை மாத்திரமல்ல, இலங்கை முழுவதிலும் வேளாண்மை செய்கை, பெருந்தோட்ட பயிற்சிகை, மரக்கறி பயிற்சிகை அனைத்தும் விளைச்சலை குறைத்தது. அதனால் உணவுப் பொருட்களை கூட வெளிநாட்டிலிருந்து கொண்டு வர வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதற்கும் மேலாக இந்த ஜனாதிபதி அவர்கள் வரியை குறைத்தது, உரப்பிரச்சனையை நிற்பாட்டியதற்கு மேலாக இந்த நாட்டிலே பொருளாதார பிரச்சனை வருகின்றதென்று தெரிந்தும் சர்வதேசத்திடம், குறிப்பாக ஐஎம்எஃப்பிடம் செல்லாமல் விட்டது மிகப்பெரிய தவறு. இதை கடந்த பாராளுமன்ற அமர்விலே நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்த அலி சப்ரி அவர்கள் இந்த அரசாங்கம் விட்ட தவறை ஏற்றுக்கொண்டிருந்தார். இந்த ஜனாதிபதி அவர்கள் கடந்த காலத்திலே, கொரோனா காலத்தில் கூட, உடனடியாக அந்த வக்சினை போடாமல் அவரது மந்திரிகள், அவரது அமைச்சரவையிலே இருந்தவர்கள், குறிப்பாக சுகாதார அமைச்சர் அவர்கள் ஆயுர்வேதத்தையும் ஆயுர்வேத மருந்துக்களையும் நம்பிய காரணத்தினால் கொரோனாவினால் இந்த நாடு மிகவும் பாதிக்கப்பட்டது. உல்லாச பயணத்துறையினால் வரக்கூடிய வருமானத்தை இழந்தது. அந்த வகையில் ஒரு மூடத்தனமான எதிர்காலத்தை பற்றி சிந்தனை இல்லாமல் எடுத்த முடிவுகள் தான் உடனடியாக இந்த பொருளாதாரத்தை இந்த நாட்டில் பின்னடைவுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இன்று காலிமுகத்திடலிலே ஜனாதிபதி அவர்களை பதவியை விட்டு விலகுமாறு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்கள். ஆனால் ஜனாதிபதி அவர்கள் விலகாமல் அரசாங்கத்தை மாற்றுகின்றார். பிரதமர் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கின்றார், புதிய பிரதமர் ஒருவரை நியமித்திருக்கின்றார். புதிய பிரதமரோ ஒட்டுமொத்த நாட்டிலே கடந்த தேர்தலிலே ஒரு ஆசனத்தை கூட பெற்றுக்கொள்ள முடியாமல் முழு இலங்கையிலேயுமே 2% வாக்குகளை பெற்று ஒரு தேசிய பட்டியல் ஊடாக இன்று பாராளுமன்றத்திற்கு வந்தவர் இன்று
பிரதமராக ஆகியிருக்கின்றார். கடந்த காலங்களிலே இந்த பிரதமரை பற்றிய விமர்சனங்கள் கூட இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஆரியம்பதி பிரதேச சபையிலே ஒரு வட்டாரத்திலுமே வெல்லாமல் தேசிய பட்டியலில் உறுப்பினராக வந்து தவிசாளராக வந்தவரை போன்று இன்று பாராளுமன்றத்திலே ஒட்டுமொத்த நாட்டிற்கும் பிரதமராக வந்திருக்கின்றார். கடந்த காலங்களிலே 5 தடவைகள் இந்த நாட்டை ஆண்டிருக்கின்றார். ஆண்ட காலங்களில் கூட எமக்கான தமிழர்களுக்கான ஒரு நிரந்தர தீர்விற்கு எந்த விதமான ஒரு முடிவுகளையும் எடுக்காத பிரதமர் இன்று வந்திருக்கின்றார். அதாவது மக்கள் ஆணையை பெற்ற ஜனாதிபதி, 69 லட்சம் வாக்குகளை பெற்ற ஜனாதிபதியை இந்த ஒட்டுமொத்த நாடுமே வேண்டாம் என்று கூறும்போது இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டு மக்களினால் அந்த கட்சியையே நிராகரித்த ஐக்கிய தேசிய கட்சியை நிராகரித்திருக்கும் போது அந்த கட்சியின் தலைவரை பிரதமராக நியமித்திருக்கின்றார். இதிலிருந்து நான் புரிந்து கொள்ளக்கூடியது என்னவாக இருக்கின்றதென்றால், சர்வதேச அழுத்தங்கள் இந்த பிரதமரை நியமிப்பதற்கு ஜனாதிபதி அவர்களுக்கு இருந்திருக்கலாம். அதற்கும் மேலாக இந்த ஜனாதிபதி அவர்கள் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தை, ராஜபக்ச சகோதரர்களை எதிர்காலத்திலே காப்பாற்றக்கூடிய ஒருவராக இவரை சிந்தித்து இவரை நியமித்திருக்கின்றார்கள். அத்துடன் எதிர்கட்சியை ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து இன்று சஜித் பிரேமதாச தலைமையிலே இருக்கின்ற எதிர்கட்சியை உடைப்பதற்காகவும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கலாம். இந்த 2 காரணங்களும் ஒரு முக்கியமான காரணமாக என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் தமிழ் மக்கள் இந்த விடயத்தில், அதாவது இந்த காலிமுகத்திடல் போராட்டத்தில், எங்களை பொறுத்த மட்டில், என்னை பொறுத்த மட்டில், எனது கட்சியை பொறுத்த மட்டில், நாங்கள் எமது இளைஞர்களை, வடக்கு கிழக்கு இளைஞர்களை இந்த போராட்டத்திலே பங்கு பெற்ற வேண்டாம் என்று கூறியிருந்தோம். அது இன்று நிதர்சனமாகி இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுக்குள்ளே இருந்த ஒரு சில மக்கள் பிரதிநிதிகள், வடக்கு கிழக்கு இளைஞர்கள் இந்த போராட்டத்திலே பங்கு பெற்ற வேண்டும் என்று அறைகூவல் விடுத்திருந்தார்கள். கடந்த கிழமை 9ஆம் திகதி, கடந்த 9ஆம் திகதியும் காலிமுகத்திடலிலே ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை, வடக்கு கிழக்கு தமிழ் இளைஞர்கள் பங்கு பற்றியிருந்தால் அந்த அசாதாரண சூழ்நிலை வேறு விதமாக மாற்றப்பட்டிருக்கலாம், ஒரு இனக்கலவரமாக மாற்றப்பட்டிருக்கலாம். 83 நடந்த ஒரு கருப்பு ஜூலை போன்று மீண்டும் ஒரு கருப்பு மே மாதம், ஏற்கனவே ஒரு கருப்பு மே மாதம் எங்களுக்கு இருக்கின்றது, முள்ளிவாய்க்கால் அவலம், அதே போன்ற ஒரு நிலைமை மீண்டும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த வாய்ப்பை நாங்கள் புத்திசாலித்தனமாக நடந்ததன் காரணமாக தவித்திருக்கின்றோம். எதிர்காலத்தில் கூட வருகின்ற கிழமை பாராளுமன்றத்திலே இந்த பிரதமர் தனக்குரிய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டி வரும். அந்த வகையில் சில வேளைகளிலே இவருக்கு எதிராக 1க்கும் மேற்பட்ட பிரதமர் வேட்பாளர்கள் களமிறங்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. இந்த விடயத்திலும் தமிழ் தேசிய பரப்பிலிருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், நான் உட்பட, மிகவும் நிதானமாக சிந்தித்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா. மிக விரைவில் எதிர்வரும் பாராளுமன்ற அமர்விற்கு முன்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு கூடி ஒரு தீர்க்கமான முடிவை எடுப்போம். இருந்தும் இந்த அமைச்சரவையில் இல்லை, எந்த ஒரு அமைச்சரவையிலும் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை தீர்ப்பதற்கான தீர்வு திட்டங்கள் இல்லாத எந்த ஒரு அமைச்சரவையிலும் தமிழ் தேசிய பரப்பிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள்
பங்கேற்கக்கூடாது, பங்கேற்க மாட்டார்கள். ஏனென்றால் 1965 ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட டிஎஸ் டட்லி சேனநாயக்க தலைமையிலான ஆட்சியிலே அப்போதைய தமிழரசு கட்சி பங்கு பற்றியிருந்தது. ஒரு அமைச்சர் திருச்செல்வம் அவர்கள் அமைச்சராக இருந்தார், சிவசிதம்பரம் அவர்கள் பிரதி சபாநாயகராக இருந்தார். அந்த நேரத்தில் கூட போராட்டத்திற்கு முன்பு அப்போதைய அரசு கூட தமிழர்களுக்கான ஒரு தீர்வை கொடுக்கவில்லை. குறிப்பாக ஒரு சிறிய பிரச்சனையில் தமிழரசு கட்சி வெளியேறியது அந்த அரசிலிருந்து. அதாவது திருகோணமலை கோணேஸ்வரத்தை புனித பூமியாக்குவதற்கே இந்த சிங்கள அரசு தடை ஏற்படுத்தியது. இன்று கூட புதிய அரசு ஏற்படுகின்ற புதிய அரசோ அல்லது இந்த போராட்டத்திலே இருக்கின்ற இந்த போராட்டத்தை வழிநடத்துகின்ற கோட்டாகோம் என்கின்ற போராட்டத்தை வழிநடத்துகின்ற எவருமே ஐந்தம்ச கோரிக்கையை வைக்கின்றார்கள், பல்கலைக்கழகம் ஒன்றியங்கள் என்று 13 அம்ச கோரிக்கையை வைக்கின்றார்கள். இந்த பொருளாதார பின்னடைவுக்கு முக்கிய காரணமாக இருந்த இனப்பிரச்சனையை பற்றி இவர்கள் யாருமே சிந்திக்கின்றார்கள் இல்லை. தற்போது அமையப் போகிற அரசிலும் இவர்கள் சிந்திப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் இதே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நல்லாட்சி என்று கூறப்படுகின்ற 2015 இருந்து 2019 வரைக்கும் இருந்த ஆட்சியிலே பிரதமராக இருந்தார். 2018 ஏற்படுத்தப்பட்ட அரசியல் சூழ்ச்சியிலே எங்களது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் சட்டத்தரணிகள் இதே ரணில் விக்ரமசிங்கவை பாதுகாத்தார்கள், காப்பாற்றியவர்கள். இன்னும் அப்படியான ஒரு நிலைமைக்கு செல்வார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் சூடுகண்ட பூனை அடுப்பங்கரையை நாடாது எண்ணுவார்கள். ஆனால் நாங்கள் எமது தமிழ்த் தலைவர்கள் பல தடவைகள் சூடுகண்டும் மீண்டும் மீண்டும் அடுப்பங்கரைக்கு சென்றிருக்கின்றார்கள். இனிமேலும் அவர்கள் செல்வார்களானால் இன்று கோட்டா ஹோ ஹோம் என்று காலிமுகத்திடலிலே இருக்கும் மக்கள் எமக்கு எதிராகவும் ஹோ ஹோம் என்று கூச்சலிடுவதற்கு நாங்கள் சந்தர்ப்பம் கொடுக்கவும் கூடாது. அவர்கள் இடுவதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கவும் கூடாது.